இந்த உலகத்துல மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க இயலாது. நீங்க எதையும் வாங்கலாம், ஒரு தாய் அவங்களை விலை கொடுத்து வாங்க இயலாது. எங்க ஏரியாவுல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போன அந்த அம்மா கிறிஸ்டியன், அந்த அம்மா கிட்ட கேக்குறேன், எங்கம்மா உங்க பிள்ளைகள், அவங்க சொல்றாங்க ஆஸ்திரேலியாவில. அவங்க பிள்ளைய சொல்லல, என் பேர பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில தம்பி, சந்தோஷமா பேசுறாங்கன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் பேசினா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க கேக்குறாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா, ரொம்ப வயசு, கண்ணை பொத்த போற டைம். அவங்க நான் கேட்டேன், என்னம்மா செய்யணும், என் மகன் ஒரு வாட்டி பார்க்கணும், அவர் ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும், கூட்டி வருவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு, அந்த அம்மா வறுமையானவங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து அவரை பெரிய ஆளாக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. உங்க ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியோட இருக்கிறேன்னு இந்த ஒரு தாய் சிவி சிங்காரச்சி முத்தம் கொடுத்து அரவணைச்சி வளர்த்த ஒரு தாய் லாஸ்டா என் மகனை எக்கச்சக்கமா அவர் சுத்தி 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 வந்த முத்தம் கொடுக்கணும், என் பிள்ளையோட லாஸ்டா ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்பது தப்பா, தப்பா. அதை கொடுக்காத மிருகமான அக்கவுண்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த உலக படிப்பு அவர்களை வைத்த வேடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ கெஞ்சி கேட்கிற, தம்பி எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் மகனை பார்த்து, சின்னத்துல 1000 வாட்டி பார்த்து தூங்குற நேரம் அணையாட போட்டுட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செல்லமே என்று ஓடி வந்து பால் கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு ஒரு தடவை, 12:30 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை என்று அழ கொடுத்த அந்த தாய், அவ வயிற்றுல இருந்து சுமந்து அவ்வளவு அன்பாக வளர்த்த தாய், கடைசியை மகனை பார்த்து ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும்னு கேட்கிற நேரம், அந்த மகன் அந்த சபையில இல்லை என்று சொன்னா அவர் வந்து பாக்குறதுக்கு ரெடி இல்லைன்னா, நான் தான் லட்ச லட்சமா முதியோர்